நடப்பு ஐபிஎல் சீசனில் விளையாடிய முதல் நான்கு லீக் போட்டிகளிலும் தோல்வியை தழுவியிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு சீசனில் முதல் நான்கு போட்டிகளிலும் தோல்வி பெறுவது இதுதான் முதல் முறை. புள்ளி பட்டியலில் இப்போதைக்கு சென்னை அணி கடைசி இடத்தில் இருக்கு. நான்கு முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை அணிக்கு இந்த சீசனுடைய தொடக்கம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில் இன்று பெங்களூர் அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் போட்டியில் சென்னை அணி ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பாகவே கேப்டன் பொறுப்பை ஜடேஜா வசம் ஒப்படைத்தார் மகேந்திர சிங் தோனி. அணியுடைய எதிர்காலம் கருதி எடுக்கப்பட்ட அந்த முடிவை பலரும் வரவேற்றிருந்தார்கள். ஆனால் களத்தில் ஒரு கேப்டனா ஜடேஜா கொஞ்சம் தடுமாறி வருவதை பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஜடேஜாவோட கேப்டன்சி நல்லபடியாக இருந்தாதான் சென்னை அணி சிறப்பாக செயல்பட முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கு. முதல் மூன்று போட்டிகளில் பந்து வீச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகிட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நான்காவது போட்டியில் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். இதனால் சிஎஸ்கே உடைய பந்து வீச்சு பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதா தான் தெரியுது. பேட்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து சொதப்பி வர்றாரு. இன்று அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டா அது அணிக்கு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும். பெங்களூரு அணியை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ஆர்சிபி இந்த முறை கோப்பையை கண்டிப்பாக வென்றே ஆகணும்னு துடிப்போடு முதல் போட்டியிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இதுவரை விளையாடிய நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று ஆறு புள்ளியுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் நீடிக்கிறாங்க. இன்றைய போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்று விட்டால் முதல் இடத்தை பிடித்துவிட முடியும். ஹர்ஷல் பட்டேல் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு இறப்புக்காக பயோ பபிளை விட்டு வெளியேறிவிட்டார். இதனால் அவருக்கு பதிலாக சித்தார்த் கவுல் அணியில் இணைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஆர்சிபி அணியில் வேறு மாற்றங்கள் இருக்காது என கருதப்படுது. இன்று மாலை 7:30 நடைபெற இருக்க இந்த போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சு சிஎஸ்கே ரசிகர்களோட கவலையை போக்குவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.